எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல பண பிரச்சனையை தீர்க்கும் வழிபாட்டு முறையை சங்கட அரச சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானிடம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும் முதலில் கணபதியை வணங்கிய பிறகே ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. விநாயகரை வணங்கிவிட்டு துவங்கும் எந்த காரியமும் தடையில்லாமல் நடப்பதோடு அந்த காரியம் வெற்றியில் முடியும் என்பதே நம்பிக்கையும் கூட. தும்பிக்கையான் மீது நம்பிக்கை வைத்தால் வாழ்வில் எந்த துயரமும் நம்மை நெருங்காது என்பதும் உண்மையே. விநாயகருக்கு உரிய முக்கியமான விரதம் சதுர்த்தி விரதம். அதிலும் மாதந்தோறும் வரும் சங்கடார சதுர்த்தி மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் விநாயகரை வழிபாடு செய்து எந்த வேண்டுதலை முன்வைத்தாலும் அதை விநாயகர் நிறைவேற்றியே வைப்பார் என்பதுதான் உண்மை. அருகம்பல் சாற்றி விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி தீரும், வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும். பிரச்சனைகள் தடைகள் விலக வெற்றிகள் சேர முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபாடு செய்யணும்னே சொன்னாங்க. வாழ்க்கையில் ஏற்படும் சங்கடங்கள் நீங்க சங்கடர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை வழிபடுவதே சிறப்பு. சதுர்த்தி விரதம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது என அனைவருக்குமே தெரியும். ஆனா மற்ற தெய்வங்களைப் போலவே விநாயகரை வழிபடுவதற்கும் சில வழிபாட்டு முறைகளும் உண்டு. இந்த முறைகளில் வழிபட்டால் அதுவும் விநாயகருக்கு உரிய சதுர்த்தி நாளில் வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் என்பதே நமது முன்னோர்களின் வாக்கும் கூட. பிப்ரவரி மாதத்தில் சங்கடர சதுர்த்தி ஆனது பிப்ரவரி 9ஆம் தேதி வருது. காலை 5:43 முதல் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. பிப்ரவரி 10ஆம் தேதி காலை 6:27 வரை நீடிக்குது. வியாழக்கிழமையில் வரும் சங்கடர சதுர்த்தி என்பதால் ஞானகாரகனான குருவின் அருளையும் பெற உகந்த நாள் சொல்லப்படுது. எப்படி வழிபடுவது என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். விநாயக பெருமானுக்கு கடுமையான விரதம் இருக்கணும்னோ சாப்பிடாமல் விரதம் இருக்கணும்னோ எந்தவித கட்டுப்பாடுகளும் கூட கிடையாது. அன்றைய தினம் காலையில் எழுந்து விநாயகர் படத்திற்கு முன்பாக காமாட்சி விளக்கு என்றால் ஒரு விளக்கும், அகல் விளக்காக இருந்தால் 2 விளக்குகளும் ஏற்றலாம். அருகம்புல் எருக்கம்பூ ஆகியவற்றை சாற்றி விநாயகருக்குரிய மந்திரங்கள் பதிகங்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்து வழிபாடும் செய்யலாம். பண பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். 11 அரச இலைகளை பூஜைக்கு தயார்படுத்தி எடுத்துக்கணும். சங்கடர சதுர்த்தி நாளில் மாலை 5:30 முதல் 7:30 விநாயகரின் முன் நல்லெண்ணெய் விளக்கேற்றி அவருக்கு பிடித்த கொழுக்கட்டை, அவல் பொறி, சர்க்கரை இவற்றில் எது முடியுமோ அதை நைவேத்தியமாக படைக்கணும். 11 அரச இலைகளை கொண்டு விக்னங்களை போக்கும் விக்ன விநாயகா போற்றி என 11 முறை கூறி ஒவ்வொரு இலையாக விநாயகரின் முன் வைத்து அர்ச்சனையும் செய்யணும். இந்த பூஜையை நாம வீட்டிலேயே செய்யலாம். பூஜை முடித்த பிறகு நைவேத்தியங்களை குழந்தைகளுக்கும் பசியால் வாடுவோருக்கும் வழங்குவதே சிறப்பு. அதற்கு பிறகு அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு தேங்காயை சிதறு காயாக உடைத்துவிட்டு 11 முறை வலம் வரணும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து 11 சதுர்த்திகள் செய்வது நல்லது. இதனால் என்ன பலன் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். சதுர்த்தி மற்றும் சங்கடர சதுர்த்தி நாளில் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்துகிட்டே வந்தா கடன் பிரச்சனைகள் தீரும், செல்வம் சேரும். கடன் தொல்லையால் சிக்கி தவிக்கிறவங்க, பண வரவே இல்லாமல் இருக்கிறவங்க, கொடுத்த பணம் திரும்ப வராமல் கஷ்டப்படுறவங்க என எந்த வகையான பணம் தொடர்பான பிரச்சனைகளில் இருப்பவர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த நாளில் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளாம் கிளௌம் கம் தோரண கணபதியே சர்வகாரிய கர்த்தாய சகல சித்திகராய சர்வஜன வசீகரனாய ருணமோசன வல்லபாய கிரீம் கம் கணபதியே ஸ்வாஹா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.